அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மதுரை சிம்மக்கல்லில் அமைந்துள்ள ஆதி சொக்கநாதர் திருக்கோயிலை பற்றி சுருக்கமாக காண்போம். அருள்மிகு ஆதி சொக்கநாதர் திருக்கோயிலில் மூலவராக சொக்கநாதர் மற்றும் மீனாட்சி தாயாரும் அருள் புரிந்து காட்சியளிக்கின்றனர். மதுரையை குசேல பாண்டியன் மன்னன் ஆட்சி செய்தான். மன்னன் கல்வியில் சிறந்தவன் என்பதை கேள்விப்பட்டு தமிழ்ச்சங்கத்தில் புலவராக இருந்த கபிலரின் நண்பரான இடைக்காடர் பாண்டியனின் அரண்மனைக்கு சென்று தான் வந்த பாடலால் மன்னனை புகழ்ந்து பாடினார். இவரது பாடலால் பொறாமைப்பட்ட பாண்டிய மன்னன் சரியாக உபசரிக்காமல் இருந்தான். இதனால் மனம் வருந்திய இடைக்காடர் அங்குள்ள கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி, இறைவா, பாண்டிய மன்னன் தமிழ் புலமை வாய்ந்தவன் என்று நினைத்து அவனை பாடினேன். ஆனால் அவனோ பொறாமையால் என்னை அவமதித்து விட்டான். அவன் என்னை அவமதித்தானா அல்லது உன்னை அவமதித்தானா என்பது எனக்கு தெரியாது என்று சிவனிடம் விண்ணப்பம் செய்து தனியாத கோபத்துடன் வடதிசை நோக்கி சென்றார். இதை கேட்ட சிவன் தன்னுடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியுடன் கோயிலுக்கு நேர்வடக்கே வையாற்றுக்கு தெற்கே எழுந்தருளியதுடன் இடைக்காடருக்கும் காட்சி கொடுத்து மன்னனுக்கு பாடம் புகட்டுவதாக கூறினார். திருப்பள்ளி எழுச்சிய நேரத்தில் இறைவனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிவலிங்கத்தை காணாமல் அதிர்ச்சியடைந்து இந்த விஷயத்தை பாண்டிய மன்னனிடம் தெரிவிக்க வந்தார்கள். அப்போது நகரமே பொலிவிழந்து இருப்பதை கண்டார்கள். மன்னனிடம் சென்று, மன்னா, கோயிலில் இறைவனை காணவில்லை, நகரமும் பொலிவிழந்து கிடக்கிறது என்று தெரிவித்தார்கள். நடந்ததை கேள்விப்பட்ட மன்னன் மிகவும் வருத்தத்துடன், இறைவா, நான் செய்த தவறு என்ன? தாங்கள் உமாதேவியுடன் இங்கிருந்து எங்கு சென்றீர்கள் என்று இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினான். அப்போது மன்னன் இடைக்காடரை அவமதித்ததால் தான் சிவன் அங்கிருந்து சென்றதாக அசிரீரி கூறியது. சிலர் ஓடி வந்து வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள கோயிலில் உமாதேவியுடன் சொக்கநாதர் எழுந்திருக்கும் விஷயத்தை மன்னனிடம் தெரிவித்தனர். உடனே மன்னர் அந்த இடத்திற்கு சென்று, சொக்கா, தாங்கள் அங்கிருந்து இங்கே வந்து எழுந்தருளியிருப்பதன் காரணம் என்ன? நான் தவறு ஏதும் செய்தேனா அல்லது வேறு யாரும் தவறு செய்து விட்டார்களா என கேட்டு மன்றாடி இறைவனை போற்றி துதி பாடினான். மன்னனின் துதியால் மகிழ்ந்த சொக்கன், பாண்டியனே, எல்லா தலங்களிலும் இந்த திருவாளவாயே உயர்ந்தது. மேலும் யாம் இருக்கும் லிங்கங்களிலே எனது தோழன் குபேரன் பூஜித்த இந்த லிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எனவே இன்று முதல் இந்த தலம் உத்தரவாளவாய் என்று அழைக்கப்படும் என்று கூறினார். மேலும் இந்த கோயில் ஆதி சொக்கநாதர் என்றும் வட திருவளவாய் என்றும் பெயருண்டு. இக்கோவில் மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஆகாயஸ்தலம் ஆகும். நன்றி, வணக்கம்.